கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் நல்கிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிடும் குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். அனைத்து மொழிகளையும் நேசிப்போம், தாய் தமிழை மட்டும் சுவாசிப்போம். ஏனென்றால் அது நம்முடைய தாய்மொழி. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க உயர்ந்த உள்ளத்தோடு நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா மற்றும் பபாசி அவற்றுடன் இணைந்து இந்த பெரம்பலூர் மக்கள் பண்பாட்டு மன்றம், ஆசிரியர்கள் கூட்டமைப்பு அனைத்துமாக சேர்ந்து அருமையானது ஒரு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். உள்ளபடியே இந்த மேடையிலே நான் மகிழ்வோடும் நிகழ்வோடும் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன். காரணம், இது ஒரு சாஸ்திரமாகவோ சடங்காகவோ இல்லாமல் சமூக சிந்தனையோடு நடத்தப்படுகின்ற புத்தக விழா, அதுதான் காரணம். தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தோறும் அறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்து இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கனவு ஆசிரியர் நண்பர் மரியாதைக்குரிய தாமரைக்கண்ணன் அவர்களே, ஆணும் பெண்ணும் நிகரணக் கொண்டால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும் என்ற வரிகளுக்கு இணங்க மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆவணப்பட இயக்குனர் திருமதி கீதா இளங்கோவன் அவர்களே, நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கிணங்க மேடையிலே அமர்ந்து முன்னால் மேடையை விட்டு கீழே இறங்கி சென்று அமர்ந்திருக்கின்ற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பெரம்பலூர் பகுதியைச் சேர்ந்த உழைக்கும் மக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த விழாவிலே என்னை அழைத்து சிறப்புரையாற்ற பணித்தமைக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளபடியே நான் என்ன தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர்களை கேட்டபோது, படிப்பை பத்தி, புத்தகத்தை பத்தி, பணத்தை பத்தி பேசுங்க, நாங்க என்ன தலைப்பு வைக்கலாம்னு கேட்டேன். நீங்களே சொல்லுங்க, நாங்க படிப்பும் பணமும் அப்படிங்கிற தலைப்பை நான் தான் கொடுத்தேன். அதனால படிப்பை பற்றியும் கல்வியை பற்றியும் பணத்தை பத்தியும் உங்ககிட்ட பேசிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பின்னால் இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். ஏனென்றால் நான் அரசியல்வாதி அல்ல, காவல்துறை அதிகாரி. படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள எப்படி படிக்கிறான், என்ன படிக்கிறான், எங்க படிக்கிறான், எந்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறான் என்பதுதானே ஒழிய எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல. ஏன் இந்த படிப்பினுடைய பெருமை என்ன, கல்வியினுடைய பெருமை என்ன? படிப்பு ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பாதுகாப்பு. அதை கற்றுத்தருகின்ற பள்ளிக்கூடத்தில் பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த பள்ளியினுடைய சிறப்பு என்ன? நீ கோவிலுக்கு போக வேண்டும் என்றால் இந்துவாக இருக்க வேண்டும், நீ மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், நீ சர்ச்சுக்கு செல்ல வேண்டும் என்றால் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும், நீ பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும். இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் படிப்பினுடைய பெருமை என்ன என்பதை சிந்தித்து சிந்தித்து தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் கல்வி என்பது படிக்கின்ற மாணவனை மட்டுமில்லாமல் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது என்று நாம் அறிந்தோம். கல்வியை எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக இருந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெற முடியாது படிப்பினை. நீங்கள் படித்துத்தான் பெற முடியும், உங்கள் பிள்ளைகள் படித்துத்தான் கற்றுக்கொள்ள முடியும். படிப்பு ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. இந்த உண்மைகள் அனைத்தையும் உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்றுதான், அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமை அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அந்த ஆயுதத்தினுடைய பெயர் படிப்பு என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத அரசனாக, சிந்திக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேலென்றான் மெக்காலே. அப்படின்னா அந்த படிப்பினுடைய பெருமை என்ன? பிறப்பு முதல் ஒரு மனிதன்
தன்னுடைய முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு முறைகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்விங்கிற அரிஸ்டாட்டில். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு அந்த நாட்டிலே அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும். எட்மண்ட் பர்க், பாதுகாப்புக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு படிச்சா, கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட யுக்தியினால் புத்திகளினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால எல்லாரும் படுறாங்க. சமீபத்திலே 3 மாதங்களுக்கு முன்னால் ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தேன். அங்கு கல்விக்கூடங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆவலிலே சென்றேன். கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூட மாணவர்கள், பெரியவர்கள், ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது ஒரே மாதிரி பேசிட்டாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது. ஆங்கிலத்திலே ஃபுல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னா வியந்து போனேன். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அவங்க கேட்கிற முதல் கேள்வி, 15 நாளைக்கு முன்னால புதிய புத்தகம் என்ன படிச்ச, அந்த புத்தகத்தோட பேரை சொல்லணும்னு ஒருத்தன் ஒருத்தன் கேட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறாங்க. அப்புறம் ஜப்பானியா முன்னேறாது. நினைச்சு பாருங்க, இந்த புத்தக படிப்பு என்ன செய்யும், இந்த நூலகங்கள் என்ன செய்யும், இந்த புத்தக திருவிழாக்கள் என்ன செய்யும்? என்னுடைய வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணத்தை உங்களிடம் கூறுகின்றேன். சாதாரண ஏழை நாட்டுப்புறத்து சிறுவனாக நான் கல்லூரிக்கு செல்லும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. என்னுடைய நண்பனினுடைய கனவு வேறு. அவன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவன். இதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்வதற்கு காரணம், நூல்களினுடைய அருமையை நீங்கள் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும், பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கல்லூரிக்கு போகும்போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். தஞ்சாவூரை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியிலே படித்தவன். இப்படி போகும்போது இந்த எஸ்பி பங்களாவை காலையில் 9:30 மணிக்கு நின்று பார்ப்பேன். ஒரு சிவப்பு விளக்கு சுழலை, 11:11 ஒரு அம்பாசிடர் காரில் பெரிய மீசை வச்சுட்டு ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஒரு அதிகாரி வருவார். வேற யாரும் இல்லை, வால்டர் தேவாரம், 1973. தினம் நின்று பார்ப்பேன் நான். ஏன்னா நான் ஒரு எஸ்பி ஆகணும்னு எனக்கு ஆசை. ஒரு நாள் நானும் என்னுடைய நண்பனும் நிற்பதை பார்த்து விட்டு, ஏன்டாங்க நிற்கிறீங்க, காலேஜுக்கு போகலன்னு கேட்டேன். உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். ஒழுங்காக படிக்கணும் முதல்ல, ரெண்டாவது கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே செலவு செய், ரைஃபிள் கிளப்பில் போய் சேரு, என்சிசியில் சேருன்னு சொன்னேன். அன்னைக்கே செஞ்ச அத்துணை. காவல்துறை அதிகாரியாக மாவட்ட கண்காணிப்பாளராக ஆக வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா. என்னுடைய நண்பன் எதை பார்த்து கொண்டிருந்தான் என்று எனக்கு தெரியாது, அவனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது. நான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே கழிப்பவன், அவனோ கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்திலே கழிப்பவன். அப்பெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு ஹிந்து பேப்பர் தான் வரும். அந்த ஹிந்து பேப்பரை ஒரு லைன் விடாம படிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் நூலகத்திலே உட்காந்துருப்பான். ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சோம் கல்லூரி. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு, ரெண்டு பேரும் போனோம். நான் தேர்வாயிட்டேன், அவன் தேர்வாகலை. நான் அப்போ அவன்கிட்ட சொன்னேன், நீனும் மைதானத்திலே இருந்தால் அவுட்டோரில் அதிக மார்க் வாங்கியிருக்கிறான், இல்லை இன்டோரில் என்னை விட அதிக மார்க் வாங்கிட்ட, விட்டுட்டியே அப்படின்னு சொன்னால் அவன் கொஞ்சம் கூட கவலைப்படலை. பெற்றோர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, நான் தேர்வு பெற்று பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து சிறப்பு பதவி உயர்வை எல்லாம் பெற்று எந்த மாவட்டத்தில் நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு கல்லூரிக்கு சென்றேனோ அதே மாவட்டத்திலே சிவப்பு விளக்கு சுழல மாவட்ட கண்காணிப்பாளராக அந்த எஸ்பி பங்களாவிற்குள்ளே என்னுடைய தாயுடனும் மனைவியுடனும் குடிபுகுந்தேன். இதை சொல்றது எனக்காக இல்ல, என்னுடைய நண்பனுக்காக. நம்ம தான் ரொம்ப புத்திசாலி, வாழ்க்கையில பெருசா சாதிச்சிட்டோம், இந்த பையன் நூலகத்திலே உட்காந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு போய் மாவட்ட கண்காணிப்பாளராக பொறுப்பேற்று விட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்கு கலெக்டர் ஆபீஸிற்கு சென்றேன். அங்கே நூலகத்திலே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தார். அதுதான் புத்தகங்களினுடைய சிறப்பு. வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றான். இது போன்ற ஆயிரக்கணக்கான மக்கள் நிறைந்த பெரிய கூட்டம். அவன் எல்லோரையும் பார்த்து ஒன்று சொன்னான், இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்கள் அத்துணை பேருக்கும் 3 கடமைகள் இருக்கிறது என்றான். ஒரு முதியவர் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள். ஒரு இளைஞன் எழுந்து இரண்டாவது கடமை என்ன என்று கேட்டான், படியுங்கள்.
ஒரு பெண் இழந்த மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் படியுங்கள் என்றே சொன்னான். படியுங்கள் 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 என்று மூன்று பேருக்கும் ஏன் சொன்னான் தெரியுமா நண்பர்களே? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் இந்த உலகத்திற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம். அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சங்க இலக்கியங்களிலே இந்த படிப்பை பற்றி, கல்வியை பற்றி, அதனுடைய பெருமையை பற்றி கொட்டி வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். இளமையில் கல் என்கிறது ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நான் சிலை என்கிறது நாலடியார், என்னென்ப ஏன எழுத்தென்ப இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கிறான் வள்ளுவன், என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் கைப்பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றைவேந்தன். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. அவ்வையார் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறான் அதிவீர ராமபாண்டிய மன்னன். நருந்தொகையிலே பிச்சை எடுத்தாவது படிறாங்க, சொல்றது யாரு? ஒரு மன்னன். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குரல். எவ்வளவு சொத்து பிள்ளைங்களுக்கு நீ கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து கல்விடாண்டாம், படிப்புடாண்டாம். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. வெள்ளத்தால் போகாது, வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையும், கல்வி கொடுக்க கொடுக்க வளரும்டா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா அது வளருங்க. கொடுக்க கொடுக்க வளர்றது வேற என்ன அன்பையும் கல்வியும் தவிர சொல்லுங்க. கல்லர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோ. கல்விங்கிற மிகப்பெரிய செல்வம் இருக்கும் போது பணங்கிற உன்னை தேடி ஏண்டா அலையிறன்னு அதோட நிறுத்தலுங்க. அந்த கல்வி எப்படி இருக்கும்? படிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும் நான் அது மாதிரிதான் இருக்குங்கிறான். இது எப்படி தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடம் கொன்று அறிவகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முற்றிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுனா. தொடங்கும் போது கஷ்டமா தாண்டா இருக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை கொடுக்கும். ஆனால் நெடுங்காமமோ தொடங்கும் போது இன்பத்தை கொடுக்கும் சிற்றின்பம், வாழ்க்கை பூரா துன்பத்தை கொடுக்கும். எது வேணும் நீ செலக்ட் பண்ணிக்கிட்டான். அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறங்கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவலொன்று உற்றுளியும் கை கொடுக்கும் கல்வியில் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. கல்வியை போல ஒரு சின்ன உயிர் பிறந்து வளர்ந்து இறந்து போற இந்த உயிருக்கு துணையானது வேற எதுவுமே உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம படிக்கணுமா இல்லையா? மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறாங்க. ஒரு அரசனா இருந்தா கூட அவன் நாட்டில் மட்டும்தான்டா சிறப்பு, நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படி. அதோட நிறுத்தலுங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனையாத கற்றல் நன்றே பிறப்போர் அண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் பெற்ற தாயும் மனம் தெரிவாள். நான் எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி தானே பாசம் வச்சிருப்பா? ஆனா நல்லா படிக்கிற புள்ள மேல மனசுக்குள்ள கொஞ்சம் அதிகமான அன்பை வைத்திருப்பாள். அதுக்காக படிறான். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக வென்னாதவருள் அறிவுடையவனாரு அரசன் செல்லும். அரசன் வந்து புத்திசாலி பிள்ளைய பார்த்தா அரசாட்சி ஒப்படைப்பான ஒழிய மூத்தவனை வாடான்னு கூப்பிட மாட்டான். அதை விட ஒருபடி மேல போய் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படுமே நான் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநா நூற்றில் என்ன அர்த்தம்? எந்த ஜாதி எந்த மதம் நீ படிச்சா எல்லா பேரும் உனக்கு கீழடா உண்டா இல்லையா? உண்மைதானே? அதனாலதான் சொன்னா எல்லா நலமும் ஏந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறி காணாமல் நின்றபடி விடும். ஊர்ல பணக்காரனா இருப்பான், புள்ள படிக்க மாட்டான், நெறி காணாமல் நின்றபடி விழும். ஏழை குடும்பமா இருப்பான், புள்ள படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அதனால படுறாங்க. அதனாலதான் சொன்னான், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று என்புற்றார் என மாற்றான்.
இயம்பிடும் நாள் என்னாலும் அடுத்தவன் பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் படித்தவன் சொல்ற நாள் எந்த நாள் தான் கேட்டான். உடையவர் என்பவர் கல்வி உடையவரே, இல்லாதவர் என்பவர் கல்வி இல்லாதவரே. நீங்க பாருங்களேன், காரினுடைய நீளத்தை வைத்து மனிதர்களை அளக்காமல் அறிவினுடைய ஆழத்தை வைத்து அளக்கின்ற நாள் வர வேண்டும். நம்மோட கணக்கு வாத்தியாரு, தமிழ் வாத்தியாரு, மேத்ஸ் டீச்சர்லாம் ஒரு சைக்கிளை வச்சுட்டு கொடையில வந்து எவ்வளவு பெரிய ஆட்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பெரிய பெரிய கார் வச்சிருக்கிறான, அவங்களுக்கு இருக்கிற அறிவுல தூசுக்கு புருவான அவன் எல்லாம் நினைச்சு பாருங்க. அந்த நாள் வரணும் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கல்வி ஒன்றுதான், படிப்பு ஒன்றுதான், புத்தகங்கள் ஒன்றுதான் துணை. எங்க அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது என்கிட்ட சொல்லுவாங்க, நீ மட்டும் படிச்சுட்டேன்னப்பா, உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாது. நீங்கெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு அப்பா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் பெற்றோர்களே, பெரியவர்களே, இன்று தான் நான் விளங்குகின்றேன். எப்படி தெரியுமா? இங்கு வாசித்தார்களே, நான் வாங்கிய பதக்கங்களை பட்டியலிட்டார்களே, நான் இன்று காவல்துறை அதிகாரி இல்லை, காக்கி உடுப்பு என்னிடத்தில் இல்லை, நான் பெற்ற பதக்கங்கள் என்னுடைய மார்பினை அலங்கரிக்கவில்லை, என்னுடைய தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களிடம் சிறப்பு விருந்தினராக உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். காவல்துறை அதிகாரி என்பதற்காக அல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் பெரம்பலூரை பத்தி எனக்கு முழுசா தெரியும். சாதாரண விவசாய குடிகள், உழைப்பவர்கள், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்னை போல, பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பிள்ளையை தூக்கி நாலு பேர் தோளில் வச்சுட்டு போவோம். நம்மை போன்ற ஏழைகளின் வீட்டிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், நம்ம படிக்கணும், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும், சுமைகள் அல்லவா? இதிலிருந்து என்ன தெரியுது? பணக்காரரினுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழைகளின் வீட்டிலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைக்கிறோம். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு, அதுதான் பிறப்பினுடைய பெருமை. பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும் போது, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். நான் ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்தேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னுடனேயே இருப்பார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் இங்கே அமர்ந்திருக்கின்றார். நாங்கள் என்ன பணத்தை வைத்துக் கொண்டா இந்த ஆட்சியை நடத்துகின்றோம், நாட்டை ஆளுகின்றோம்? கல்வியை வைத்துக் கொண்டுதானே ஆண்டோம். அதுதானே கல்வியினுடைய சிறப்பு. பணத்தை விட கல்வி பெரிதென்று சொல்வதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேண்டும் உங்களுக்கு? தயவு செய்து பிள்ளைகளை புத்தகங்களை படிக்க சொல்லுங்கள், அது ஒரு புறம் இருக்கட்டும். படிக்கல என்ன கல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணி வேறுங்கிறான் அதே பிளேட்டும். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் சூத்திரர்கள் ஆனோம். அதானே உண்மை? ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஊர்ல நிறைய பேர் படிக்காம அறிவாளி மாதிரி சுத்திட்டு இருப்பான். கல்வி வேறு, அறிவு வேறு. அறிவை செழுமையாக்குவது கல்வி. அறிவு இருந்து கல்வி இல்லை என்றால் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பெற முடியாது. யாரோ நாலு பேர் அரசியலில் படிக்காம பெரிய ஆள் ஆயிட்டான்னா ரொம்ப பெரிய ஆள் அவங்களாம் தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. கை விரல்களுக்கு இடையில் தான் கையெழுத்து போட வேண்டும் என்று காண்பித்து அந்த இடத்திலே கையெழுத்து போட சொல்லி கையெழுத்து போட்ட கல்வி மந்திரிகளை நான் காவல்துறை அதிகாரியாக அறிவேன். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் படிக்கலன்னா வருத்தப்படும். உண்மையான பெரிய மனிதன் படிச்சவனா இருந்ததான். அதுல இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் கட்டை விரல் முத்திரையில் உங்கள் கதைகள் எல்லாம் நடக்குது அப்படின்பாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோம்டா பசையேற்று போனோம்டம்பாரு ஜீவா. கால் வயிற்று கஞ்சி இலார், இதன் காரணம் என்னதுன்னு அறிவு மிலாரம்பம் பாரதி. கால் வயிற்று கூட கஞ்சி இல்லடா, இதுக்கு காரணம் படிப்பு இல்லாததான். அந்த முட்டா பசங்களுக்கு இது கூட தெரியலையே. கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். படிக்காம ஒருத்தன் இருந்தான்னா பிள்ளைகளை படிக்க வச்சு அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல படிக்காம இருந்தான்னா அவன் என்ன சொல்றான்? எப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனான்?
கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம். சபைநடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். படிக்காதவன் படிச்சவன் மாதிரி மேடையில பேசுறதோ அல்லது படிச்சவன் மாதிரி பேசிட்டு தெரியறதோ அதுக்கும் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னான்? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை அறிவிரை தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவியினா. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. படிச்சவனும் படிச்சவனும் சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரி. படிக்காதவர்கள் சேருவது காட்டில் அழுகி போன ஒரு பிரேதத்தை காக்கா கொத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரிமா. கல்லா ஒருவர்க்கு தன் வாயின் சொல் கூற்றம் மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றம் கூற்றமே இல்லத்து தீங்கொழுகினால். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம திருக்குறளையும் தமிழில் உள்ள சங்க இலக்கியங்களையும் மனப்பாடம் பண்ணி 10 மார்க் வாங்கறதுக்காக படிக்கிற மொழிய வாழ்வியல்ல யூஸ் பண்ணணும். வாழ்வியல் சிந்தனைகளுக்காக நம்ம படிக்கிறது இல்லை. நூற்றுக்கணக்கான தமிழ் ஆங்கில சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்தவன் நான் உரையாற்றுவதற்காகவே. ஆனால் பெரியோர்களே, அத்துணை புத்தகங்களும் நம்முடைய திருக்குறளுக்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களுக்கும் உரை எழுதியதாகத்தான் பார்க்கின்றேனே தவிர இதில் இல்லாதது எதுவுமே அதில் இல்லை. அதனால்தான் இத்துணையும் நான் சொல்லுகிறேன். படிப்பு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், நல்ல வேலைக்கு போய் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம். கல்வியினுடைய பொருள் கடல் அளவு பெரியது. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 6 வயசு பையன் ரோட்ல அழுதுகிட்டு நிக்கிறான். ஒரு பாதிரியார் சர்ச்சுக்கு போகும்போது அவனை பார்த்து ஏண்டா அழுகுறேன்னு கேட்கிறார். நான் அனாதாங்க, நீ என்னோட வா, சர்ச்சில் 3 வேளை மாதா கோயிலில் மணி அடிச்சேன்னா உனக்கு 3 வேளை சாப்பாடுங்கிறார். அவன் போறான், மணி அடிக்கிறான், 3 வேளை சாப்பிட்றான். 5 வருஷம் அங்கே வேலை போடுறான். பாதிரியார் இறந்து போறார், புதுசாக ஒரு பாதிரியார் வர்றார். படித்தவனுக்கு மட்டும்தான் அங்கே வேலை, படிக்கிறவர்கள் சேர்ற இடம். நீ படிச்சிருக்கியான்னு கேட்குறாரு. இல்லைங்கிறான். உனக்கு வேலை இல்லை போடாங்கிறாரு. மணி அடிக்கிறதுக்கு என்னத்துங்க படிக்கணுங்கிறான். அதெல்லாம் படித்தவங்க மட்டும்தான் அங்கே என்னாரு போயிட்டான். ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு கடையில் போய் பசிக்குதுன்னு பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். சர்ச்சை விட்டு எல்லாரும் அங்கே வந்து ஜாமம் வாங்குறாங்க. வாழ்க்கையில் வந்து முன்னேறி ஆகணும், சாப்பிட்டாகணும் இல்லையா. அந்த கடைக்காரன்ட்ட கேட்குறான், இவ்வளோ தூரம் நடந்து வந்து சாப்பிட்றாங்களே, நீ உன் கடையில் இருக்கிற பொருளை கொடு, அந்த சர்ச்சு வாசல்லே போடுறேன், லாபத்தில் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாங்கிறான். அது நல்ல ஐடியாவாக இருக்குன்னு கடைக்காரனும் கொடுக்குறான். நல்ல வருமானம் வருது. எங்கெல்லாம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு இடையில கடை இல்லையோ அங்கெல்லாம் கடை போடுறான். 10 வருஷத்தில் பெரிய கோடீஸ்வரனாயிரம் கோடிக்கணக்காக பணம் சேர்ந்துருது. அவன் நண்பன் சொல்கிறான், இதை நீ கையில் வச்சிருக்காதரா, பேங்க்கில் போடு. கொண்டு போய் பேங்க்கில் போட போகிறான். பேங்க் மேனேஜர் ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணி தர சொல்கிறான். அதனால் எனக்கு தெரியாது, நீ ஃபில்லப் பண்ணி கொடுங்கிறான். அவன் ஃபில்லப் பண்ணி தரான். கையெழுத்து போட சொல்கிறான். கையெழுத்துலாம் போட தெரியாது, கை நாட்டுங்கிறான். அதிர்ந்து போன பேங்க் மேனேஜர், ஏயா நீ ஒரு கை நாட்டு பேர் வழியாக இருக்கியே, நீனே இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்க, நீ மட்டும் படிச்சிருந்தனா அப்படிங்கிறான். யோ, படிச்சிருந்தேன்னா மாதா கோயிலில் தான் ஏன் மணி அடிச்சுட்டு இருப்பேங்க. இந்த இடத்துல இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று, பணம் சம்பாதிப்பதற்கு படிப்பு தேவையில்லை. படிப்பை பற்றிய அருமை அவனுக்கு தெரியாத காரணத்தினால் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் படிப்பு என்று அவன் நினைத்தான். நம்ம அப்படித்தானே சொல்றோம், பிள்ளைகளை படிச்சனா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனா சம்பாதிக்கலாம். அதன் மட்டுமா படிப்பினுடைய பெருமை? படிப்பினுடைய பெருமை கடல் அளவு பெரியது பெரியோர்களே. அதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தருவதில்லை. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி படிப்படிங்கிறதுனாலதான் அவன் படிக்கிறது இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய படிப்பு? இன்னும் உங்களுக்கு சொல்றேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமலங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு எப்பயே சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அறிவு. இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரடீஸ். தூக்கு
கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்துச் செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5:30 தூக்கல போடணுங்க, 5 ஜெயில் சூப்ரண்டு வந்து நான் 1/2 உன்னை தூக்கல போடணும் எந்தர்றாங்க. லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், கடைசி அத்தியாயத்தில் இருக்கின்றேன், நீ தான் என்னை தூக்கிலே போட போகின்ற அல்லவா, இதை முடித்து விட்டு தான் வருவேன் நின்றான். அவன் ரூம் பாக்குறான், ரூம் பூரா புத்தகம், இவ்வளவு புத்தகங்களை நீ படிச்சான்னு கேக்குறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன வேண்டுமானாலும் கேளுங்க. தொப்பியை கழட்டி வச்சுட்டு சல்யூட் அடிச்சுட்டான் ஜெயில் சூப்ரண்ட் அவனுக்கு. அழைச்சிட்டு போய் தூக்கல போட்டாங்க, அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தான். ஏன் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. புரூக்ளின் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேட் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் அடுத்த நாள் புக் பிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு, டாக்டரை பார்க்கணுங்கிறாரு, அழைச்சிட்டு வந்து விடுறாரு ராஜாராம். பக்கத்துல வந்தவொடனே அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஆபரேஷன் ஒரு நாள் தள்ளி போட முடியுமா? ஏன் அவனுக்கு என்ன பைத்தியமா, ஏன் ஒரு நாள் தள்ளி போட சொல்ற, இந்த புத்தகத்தை முடிச்சிடணுங்கிறாரு. வியந்து போன டாக்டர், நீ படிப்பான, அடுத்த நாள் ஆபரேஷனை மாத்தி வச்சுக்கிறாங்க. அப்படின்னா 35 நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்று கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. 5 ஆயிடுச்சுன்னா உள்ள வச்சு போட்டிட்டு போயிடுறான் பார், அவர் வெளியில போக மாட்டார், காலையில திறந்துக்க நான் படிச்சுட்டு இருக்கேன் பார். அதனால தானே அவரால் ஒரு பெரிய புத்தகத்தை உருவாக்க முடிந்தது. படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதக மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 17 அரியலூர் புத்தக திருவிழாவில் நானும் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர் எல்லாம் ஒரே மேடையில் இருந்தோம். இதே தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனோம். அத்தனை பேர் அதுதானே சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறமாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் அல்லவா, வாங்கிய புத்தகங்களை படிக்க வேண்டும் அல்லவா. இந்த படிப்பு நம்மளை என்னங்க செய்யும், இவ்வளவு படிப்படின்னு சொல்லி அது என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியங்களை விட, பீத்தோவனுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனியினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும். அதற்காக படிக்கணும். படிக்கிறதுக்குரிய காரணம் தான். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 20. ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்திற்காக வாளெடுத்து குதிரையில ஏறிய போது அவனுடைய வயது 19. கவிஞர் ஷெல்லி உலக புகழ் பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது 21. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 20. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக நியூயார்க் நகர வீதிகளிலே அறிமுகப்படுத்திக் கொண்ட போது அவனுடைய வயது 20. அத்துணை பேரும் தொடர்ந்து படித்தவர்கள். அதுதான் படிப்பினுடைய பெருமை. உங்களுக்கு தெரியுமா, தாமஸ் ஆல்வா எடிசன் 4 படித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய பள்ளி ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து உன்னுடைய தாயிடம் மட்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கின்றார். அதை கொண்டு போய் தாயிட கொடுக்கிறான். படித்த தாய் கண்ணிலே நீர் கொட்டுகிறது. ஏமா அழுகுறன்னு கேட்கிறான். இந்த வீட்டில், அந்த ஸ்கூல்ல, அங்க பக்கத்துல எல்லா இடத்துலயுமே நீ தான் பெரிய புத்திசாலி, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியாரங்களுக்கே அறிவு போதல, நாளையில இருந்து நூலகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போ சொல்லி சொல்லியிருக்காருப்பா, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் படிக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்றா தாய். ஒரு நிமிடத்திலே உண்மை என்று நம்பிய தாமஸ் ஆல்வா எடிசன் அடுத்த நாளிலிருந்து நூலகத்திற்கு செல்கின்றான். 4 மேல தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கலங்க, 1000 கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவன் இந்த பல்பு உட்பட. மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய பிறகு தன்னுடைய விதவை தாய் இறந்து போகின்றால், தாயை இழந்த பிறகு அவ ஞாபகமாவே இருக்கேன்னு அந்த வீட்டை காலி பண்றதுக்காக போய் காலி பண்றான். ஒரு நோட்டுக்குள்ள இருந்து ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் கீழே விழுகிறது. பிரிச்சு படிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். என்ன தெரியுமா அதில் எழுதப்பட்டிருந்தது? உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அந்த குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்க முடியாது, அழைத்து சென்று விடுங்கள் என்று. ஆனால் அந்த தாய் என்ன சொன்னால், நீ மிகவும் புத்திசாலி, நூலகத்திற்கு போ, நீ பெரியாளாகலான்னு அதில் எழுதியிருந்தாருன்னு சொன்னான். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன தெரியுமா பண்ணா, தன்னுடைய டைரியை எடுத்து உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது இந்த புத்தகங்கள், அந்த நூலகத்திற்கு என்னை அழைத்து சென்றது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதினான். அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை.
அப்ப இவ்வளவு இந்த புத்தகங்களை பத்தி சொல்லி சென்றிருக்கும் போது அந்த படிச்சா அதுல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கோ, ஒழுக்கம் சொல்றாங்களே என்ன, ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடியது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆள தெரியவில்லையோ அவன் அமைதியை ஆள முடியாது. மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து ஒரு மனிதன் இயங்குவதற்கு சொல்லித்தருவதே புத்தகங்கள் தான். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து மனதிலே கை வைத்து வெளியிலே தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் அத்துணை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்றார் மகாத்மா காந்தி. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டுமோ முதலில் உன்னிலிருந்து நீ மாறுங்கிறார். நாம் நம்மை மாற்றிக்கொண்டோமே ஆனால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான். இதை சொல்லித் தருவதற்கு நானோ இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்களோ பெரிய ஞானியோ தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் அமெரிக்கால 3 மாசத்துக்கு முன்னாடி ஒபாமா உரையாற்றி கொண்டிருந்தார் ஒரு பல்கலைக்கழகத்தில். பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார், ஏண்டா அமெரிக்காவில் 100 வருஷமாக ஒருத்தனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, ஒரு மைக்ரோசாஃப்டை எடுத்துக்கிட்டால் அதில் சத்யா நாதல்லான்னு ஒரு இந்தியாக்காரன் தலைவராக இருக்கான், ஒரு கூகுளை எடுத்துக்கிட்டால் சுந்தர் பிச்சைன்னு தமிழ்நாட்டுக்காரன் தலைவராக இருக்கான், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார். நடந்த சம்பவம் இந்தியாக்காரனை நீ ஜெயிக்க முடியாதான்னு கேட்டார். இது போல அமர்ந்திருந்த ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே நீங்கள் அனுமதி கொடுத்தால் அதற்குரிய விடையை நான் சொல்லுகின்றேன் என்றார். அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஆசிரியை என்ன சொன்னார் தெரியுமா? தமிழகத்திலே ஆசிரியராக வேலை பார்த்து விட்டு அங்க போய் கிரீன் கார்டு வாங்கினவங்க. அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள், எங்கள் தமிழகத்திலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி எழுதுறாருங்க லெட்டர், தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்று என்னுடைய மகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக எழுதுகிறார். சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். நான் புறநானூர்ல ஒரு நல்ல குடும்பம்னா முறையான வழியில பொருள் வரணும்னா அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா, ஈன்றால் பசி காண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா, பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான வேலைக்கு போவதான்னு சொல்றது நம்முடைய திருக்குறள், நம்முடைய சங்க இலக்கியங்கள். அதை படிக்கணும். உழைப்பின் வாரா உரு பெறும் செல்வமும், ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும், மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வழிச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபடும். நினைச்சு பாருங்க, நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கை இல்ல அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்கவே, அதுதான் படிப்பினுடைய பெருமை. சரி, போனோம். படிப்பை பத்தி நிறைய சொல்லியாச்சு. ஒரு மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உனக்கு என்ன வேணும்? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, தேவையான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், அமைதியான குடும்பம், துன்பமற்ற புகழும் துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே ஒரு நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அறிகுறிங்கிறாரு கலீல் ஜிப்ரான். ஆனால் நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? பணம் மட்டும் இருந்தால் உலகத்தில் எந்த கவலையும் இல்லை. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் நான் பதிவு செய்கின்றேன், துயரங்களும் துன்பங்களும் பணக்காரர்களுக்கும் உண்டு, ஏழைகளுக்கும் உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? பணக்காரன் பாயில் உட்காந்துட்டு அழுவான், ஏழை தரையில் உட்காந்துட்டு அழுவான். அழுவுறது எல்லாரும் அழுதுதான், ரொம்ப பணம் வச்சுருந்தா சோபாவில் உட்காந்துட்டு அழுவும். இதயத்தில் என்னென்ன வேட்கை, இது இடைவேளை இல்லாத வாழ்க்கை. நினைச்சு பாருங்க, வாழ்வெல்லாம் போராட்டம் எங்கே, இதில் வாழ்கின்ற நிமிடங்கள் எங்கே, எங்க வாழ்றோம்? ஆசையிலே சில நாள், பெரும் அவஸ்தையிலே பல நாள், வாழ்வதுவோ சில நாள், இதில் வாழ்வதேன் பல நாள். பொருள் வேறு, வாழ்க்கை வேறு. நண்பர்களே, ஒரு மனிதன் பொருளை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், வாழ்க்கை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது என்பது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதைப் போல என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள. கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் அழகா சொல்லுவான், 6 ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்த்தேன், 100 ரூபாய் கிடைச்சா வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடணும்னு நினைச்சேன், 100 ரூபாய் கிடைச்சிச்சு,
பாட்டு எழுத ஆரம்பிச்சோம்னா லட்சங்கள் வர பார்த்ததுன்னு கோடீஸ்வரன் ஆகணும்னு மனசு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்தன, மனம் அமைதி அடைந்ததா என்றால் இல்லை. நோட்டடிக்கின்ற உரிமையையே கேட்கிறது. அப்பதான் எழுதுவான், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. நீ போதும் நினைச்சா செல்வம் போதும், வேணும் நினைச்சா அதுக்கு அளவே இல்லைன்ட்டான். வேதாத்திரி மகரிஷி அழகா சொல்லுவாரு, ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தன்னுடைய உணவு உடை உறைவிடம் அடிப்படை தேவைகளை பெற்றுக்கொண்ட பிறகு கூட மேலும் மேலும் பணத்தை தேடி ஓடுகிறான். பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறான், அவனுக்கு நிறைய பணம் இருக்கிறத பார்த்தனும். உங்களுக்கு தெரியுமா, வாழ்வதற்கான செலவு மிக குறைவு, பக்கத்து வீட்டுக்காரன மாதிரி வாழ்றதுக்கான செலவு அதிகம். அதை பார்த்தோன்னே இன்னும் பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடுறான், தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறான். இதே மாதிரி ஒவ்வொருத்தனையா பார்த்து பார்த்துட்டு ஓட்டத்தை அதிகப்படுத்தி 60 வயது ஆனவன திரும்பி பார்க்கறான். அவன் இழந்திருப்பது என்ன அந்த பணத்திற்காக பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறான், தன்னுடைய குடும்ப உறவுகளை இழந்திருக்கிறான், சில பேர் குடும்பத்தையே இழந்திருக்கிறான். பிள்ளைகள் வெகு தூரம் போய்விட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கே நேரமாகி விடுகிறது, காலம் கடந்து விடுகிறது. இவை எல்லாவற்றையும் இழந்து பணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது, இது எப்படி இருக்குன்னு சொல்றாரு. ஒருத்தன் வந்து நிறைய சாப்பிட்றத பார்த்து எல்லாரும் அவனை பாராட்டினாங்கன்னா, மேல மேல சாப்பிட்டுட்டே இருந்தானா எப்படி சீக்கிரம் செத்து போகணும். அது மாதிரி மற்றதுக்கெல்லாம் நேரத்தை செலவு பண்ணாம பணத்துக்கு மட்டுமே நேரத்தை செலவு பண்ணானா சீக்கிரத்துல வாழ்க்கை இழந்துடுறான், வாழ்க்கை இழந்து விடுகிறான்னு எழுதுறான். அதை விட இன்னும் அருமையா தலாய் லாமா சொல்றாரு, இந்த மனுஷனை பத்தி நான் புரிஞ்சுக்கவே முடியலையா, இள வயதுல தன்னுடைய ஆரோக்கியத்தை செலவு பண்ணி பணத்தை தேடுறான், வயசானவன பணத்தை செலவு பண்ணி ஆரோக்கியத்தை திரும்ப வாங்கணும்னு முயற்சி பண்றான் ஆஸ்பத்திரிக்கு போய், எதிர்காலத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக நிகழ்காலத்துல வாழாம தவிக்கிறான், தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு இருந்து நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழாமலே இறந்து போறான். இந்த குப்பனை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலங்கிற. அதை விட இன்னும் அழகா ராபின் சர்மா சொல்லுவான், நிறைவான வாழ்க்கைக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் சம்பந்தமே இல்லை. எப்படின்னா, வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எப்படின்னா, BMW காரை வீட்டில் வச்சுட்டு பிபி ஏறின உடம்போட வந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கோ ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கோ போறத விட நல்ல பஸ்லயோ சைக்கிள்லயோ இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு வர்றவன் மிகப்பெரிய புத்திசாலிங்கிறான். நான் சொல்லலை, ராபின் சர்மா சொல்ற அவன் சொல்றான் பாருங்க, வீட்டிற்கு ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் பணத்திற்கும் சம்பந்தமே இல்லை. எதுக்காக பெரிய வீடு, எதுக்காக பெரிய காரு, எதுக்காக பெரிய வாழ்க்கை, யாரை திருப்திப்படுத்துவதற்காக? நிறைவான வாழ்க்கைக்கு நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்த கோடீஸ்வரர்களை போய் கேட்டு பாருங்கள், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பாருங்க, நிம்மதியா தூங்குறியான்னு கேட்டு பாருங்க, உன் உடல் நல்லா இருக்கா உடல் நலம் நல்லா இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஊர்ல உனக்கு மரியாதை இருக்கான்னு கேட்டு பாருங்க. தம்பி தப்பாவே வாழ்ந்துட்டான், இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல என்ன, கடைசி நேரத்தில் கதறி அழுவதை நான் காவல்துறை அதிகாரியாக பார்த்திருக்கின்றேன். அப்போ பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, இத்தனை பேர் பணத்தை பத்தி சொல்லிட்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஹெல்த் வெல்த் டைம் இது மூணு ஒரு மனுஷன் சும்மா ஒன்னாவே இருக்காதுங்க. நினைச்சு பாருங்களேன், யார் நம்ம நினைக்க மாட்டோம், சின்ன வயசுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல டைம் இருக்கும், வெல்த் பணம் இருக்காது. மத்தியம வயதுல நல்ல ஹெல்த் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், டைம் இருக்காது, நாயா பேயா ஓடிட்டு இருப்போம் ஓடுற மாதிரி. வயதான பிறகு நல்ல டைம் இருக்கும், நல்ல வெல்த் இருக்கும், பணம் இருக்கும், ஹெல்த் இருக்காது. யோசித்து பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு வாழ்க்கை அனுபவிக்கலாம்னா கடைசி வரைக்கும் அனுபவிக்கவே முடியாது. அதுதான் இங்கிலீஷ்ல சொல்றான், சக்சஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன், இட் இஸ் எ ஜேர்னி. Happiness to be found along the way, not in the end of the road. For them, the journey will be over. பணத்தெல்லாம் சம்பாரிச்சு வச்சுட்டு கடைசியா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கலாம் செத்து போயிடுவாங்க. நீ நடந்து போகும்போதே உன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை, போற வழியிலேயே வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு போயிரு, திரும்ப வரமாட்டேன். இதை விட உங்களுக்கு வந்து பணத்தை பத்தி வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டீவ் ஜாப் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஆப்பிள் கம்ப்யூட்டரோட ஓனர், அந்த ஆள் எழுதுறான், பணம் தான் வாழ்க்கைன்னு உலக கோடீஸ்வரர்கள் ஒருவனாக மாறிவிட்டேன். இன்று மரணப்படுக்கையிலே படுத்திருக்கின்றேன். என்னுடைய உயிரை எழுத்து பிடிப்பதற்காக ஓடுகின்ற இந்த மிஷினோட சத்தம் மட்டும்தான் என்னுடைய காதுகளிலே கேட்கிறது. நான் சம்பாதித்த எதையும் நான் கொண்டு போகப் போவதில்லை என்பதை நான் உணர்ந்து விட்டேன். தயவு செய்து நீங்க கடைசி காலத்தில் ஏதாவது நல்லது செய்யணும்னா உங்க குடும்பத்தோட
நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க குடும்பத்தோட உங்க பிள்ளைங்களோட நிறைய ஊருக்கு போங்க, நிறைய பயணப்படுங்க, நிறைய படிங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிட்டால் இயற்கையும் இல்லை. இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லைனா உங்களுக்கு தெரியுமா? ஒரு 100 புத்தகங்களும் 1000 ஞானிகளும் சொல்ல முடியாததை, போதிக்க முடியாததை ஒரே ஒரு மரணம் போதித்து விடும். மரணம் போதித்து, ஞானம் போதிப்பதிலே மரணத்துக்கு நிகரானது உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி என்ன மரணத்தோட பெரிய சிறப்பு? நம்ம மரணத்தை பத்தி பேச மாட்டோம், ஏன்னா நமக்கு இறப்பே இல்லைன்னு தான் நம்ம இருக்கோம். நீர்க்குமிழி போன்றதடா வாழும் காலம், நீதி ஒன்றே நிலைத்திருக்கும் போகும் காலம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஆளுக்கு ஒரு தேதி வச்சு ஆண்டவன் அழைப்பான், அப்ப யார் அழுதால் அவனுக்கு என்ன காரியம் முடிப்பான்? உலகாண்ட மன்னவரும் மற்றெல்லாரும் உயிர் இறங்கும் போதில் எதை கொண்டு சென்றார்? நிலம் என்றால் 6 தான், அதற்கு மேலே நெருப்பில் இட்டால் சாம்பல் என்றே மீதம் ஏதோ. தாயாரின் கையில் இருந்து சம்சாரம் கைக்கு வந்து நோயாகி முதுமை கண்டு கண் மூடுவார், இதை உணராமல் ஒன்றிருக்க மற்றொன்றை தேடுவார். அதனாலதான் பாரதிதாசன் சொல்லுவான், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக வாழ்ந்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடாம். என் நிலம், என் காரு, என்னுடைய பங்களா. ஒரு ஞானி அலெக்சாண்டர் இருக்கிற மாசிடோனிய அரண்மனையை தாண்டி போறான். அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிச்சு அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஒரு அகங்காரத்தை பாக்குறான். உடனே அலெக்சாண்டர்கிட்ட கேக்குறான், அவன் இந்த சத்திரத்தில் ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போகலாமான்னு கேட்டேன். பயங்கர கோபம் வந்துருது, ஏண்டா என்னோட அரண்மனையை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி இருக்கா, அவனை உள்ள கொண்டு விடான்ட்டான். மந்திரிகிட்ட அவனுக்கு என்ன தண்டனைன்னு முடிவு பண்ணணும். மந்திரி உனக்கு தண்டனை கொடுக்க சொல்லியிருக்காரு, ஏண்டா வந்து அரண்மனையை சத்திரம்னு சொன்னாங்க. நீ மந்திரியான்னு கேட்குறான் அந்த ஞானி. ஆமாங்கிறான். சத்திரம்னா என்னன்னு சொல்லு அப்படிங்கிற. வழிப்போக்கர்கள் தங்கிட்டு போறது அப்படிங்க. உடனே மன்னனை பார்த்து கேட்குறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில் யார் இருந்தாங்கிறான். எங்கள் தாத்தாங்கிறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தா? எங்க அப்பா. இப்ப யாரா இருக்கா? மன்னன் பிலிப் நான் இருக்கேங்கிறான். இனிமேற்கொண்டு யாரா இருப்பான்? என் மகன் அலெக்சாண்டர் அந்த இருக்கான் பாரு, அவன் தான் இருப்பாங்க. ஏண்டா முட்டா பையில வர்ற ஒவ்வொருத்தரும் தங்கி தங்கிட்டு தானே போற, அதுதானடா சத்திரங்க. டயோஜெனிஸ்னு ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க, மாசிடோனியா பட்டணத்துல மன்னன் அலெக்சாண்டர் வாழும் போது வாழ்ந்தவன். புத்தகங்களே 24 மணி நேரம் படிச்சிருந்தான். புத்தகத்தை பத்தி பேசி முடிச்சிடறேன், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கடைசி அந்த உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் மன்னன் அலெக்சாண்டர் நின்றுட்டு இருக்கும்போது மக்கள் இதை போல சாரி சாரியா வர்றாங்க, தன்னை பார்க்க வர்றாங்கன்னு உடையெல்லாம் சரி பண்ணிக்கிறான். அத்தனை பேர் அவனை கிராஸ் பண்ணி திரும்பி கூட பார்க்காம நேராக போறான். தளபதியை கூப்பிட்றாங்களா, எங்கடா போறாங்க? டயோஜெனிஸ்னு ஒரு ஞானி இருக்காரு, அவரை பார்க்க போறாங்க. என்னடா நான் உலகத்தையே ஜெயிச்ச அலெக்சாண்டர் நினைக்கிறேன், என்ன பார்க்காம அவனை பார்க்க போறாங்க, அவன் யார போய் அழைச்சிட்டு விடாங்க. தளபதி போய் அவனை கூப்பிட்றான். அவன் வந்து சூரிய வெளிச்சத்துல கூரைக்கு முன்னாடி, கூரை வீட்டிற்கு முன்னாடி புத்தகத்தை திறந்து வைத்து சூரிய ஒளியிலே படித்துக்கொண்டு சம்மணமிட்டு உட்கார்ந்துருக்கான். இவன் போய் மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறான், அழைச்சிட்டு வா அப்படிங்கிறான். நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலேங்கிறான். இல்லை மன்னன் உன்னை பார்க்கணுங்கிறாங்க, அப்படின்னா அவனை வர சொல்லுங்கிறான். எப்படா நான் போய் சொல்றதுன்னா, இல்லைன்னா சொல்லாதங்கிறான். இவன் இங்கேருந்து வெறுங்கையோட போகிறான், ஏன்டா அழைச்சிட்டு வரல மன்னனாங்கிறான். அவன் உங்களை வர சொல்கிறான், என்ன வர சொன்னானா? சரி நானே வர்றேன் அப்படின்ட்டு போகிறான். இவன் போய் குதிரையை கொண்டு போய் அவன் படிச்சுட்டு இருக்க வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து முகத்தை திருப்பாமல் சூரிய ஒளிப்பட்டு நான் படித்து கொண்டிருப்பதை இடையிலே மறைப்பவன் யார், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே படுவதை தடுப்பவன் யார், சற்றே விலகி நில்ங்கிறான். அவன் சொன்ன தோரணையை பார்த்தோன்னே அலெக்சாண்டர் குதிரையை தள்ளி நிறுத்துறான். நிறுத்திட்டு இறங்குறான், இவனு இறங்குறான். நான் தான் அலெக்சாண்டர் வந்திருக்கேங்கிறான், தெரியும் சொல்லுங்கிறான். என்ன என்ன பார்க்கணும்னு நினச்சி என்னன்னு சொல்லு அப்படிங்கிறான், கொஞ்சம் கூட பயம் இல்லாமல். உடனே அவன் சொல்கிறான், ஒரே கேள்வி தான், இந்த மக்கள் பூரா உலகத்தையே ஜெயிச்சா என்ன பார்க்காம ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிற ஒன்றை பார்க்க வந்திருக்கானே எதுக்கு அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்றான், நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன் நான், என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவன், மண்ணை வென்ற உன்னை விட்டு என்னை வென்ற என்னையே பார்ப்பதற்காக வருகிறார்கள். அடா இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய்? உன்னுடைய வாளினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் 1,00,000 பேர், என்னுடைய நூலினுடைய கூர்மையினால் வாழ்க்கையை பெற்றவர்கள் 1,00,000,000 பேர், அதனால் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். இதுதான் பணம், இதுதான் நூல்,
இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இதுவரை நான் உங்களிடம் பேசியது எல்லாம் சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. அமைதி காத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறுகிறேன்.